ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கறிவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்தால் போதும். முட்டை நல்லா வேக வச்சு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போடனாலும் போட்டுக்கலாம், பட் நான் உப்பு போடாமையே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்குமோ உங்கள் வீட்டு மிளகாய் பொடி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே இந்த மிளகாய் பொடியை பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன், இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சிட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரெண்டு தக்காளி மீடியமான அளவு தக்காளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். தக்காளி போடுறதுனால குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த புளி கரைசலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சு மிளகாய் பொடி வாசனை எதுவுமே இல்லாதப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டைகளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கும் போதே நம்ம முட்டையை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா பாயில் பண்ணும்போது முட்டையில் அந்த குழம்பு ஊறி சூப்பராக இருக்கும். பாருங்கள், முட்டை போட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பிரட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சுண்டணும் அப்படின்னா நல்லா சுண்ட வைங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ தூவிட்டு சர்வ் பண்ணனா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.